Good morning, students. Welcome to the Component Based Technology 5th semester 3rd year Information Technology Department online class. So, we are looking after the basic controls in Visual Studio Ma. So, adhula vandu next tools nama paaka porathu label and text box. So, text box abindrathu nama normally nariya time la vandu nama vandu use pannit irukom. Ipo for example, if you are creating even vandu nama label box me vandu paathinga it is a common tool da. Whenever you are creating an email ID or whenever you are using the web browsers, use panni neenga edhavadhu or application la ungaloda content la neenga type pandringa appdi sonnaaga, or else vandu if you are making a data entry appdi sollumbodhu, in that cases label appindradhu vandu paathina ungalku enna data enter pananum appindradha display pandradhu vandu label. Ungaloda value neenga enter pandrathukku use aagra tool vandu text box. Okay, so when the labels are used to display a read only text in the form, text boxes when they are used to accept the user input at the runtime. Okay, so runtime la nama vandu text box oda text change panna mudiyum, ana label oda text vandu neenga change panna mudiyadhu. For example, enter your password appdin irukna adha vandu ungalaala change panna mudiyadhu. And the password enter panna vendiya text box la you can give any type of password you want. ஓகே வா ரெண்டுத்துக்குமே நிறைய காமன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். டெக்ஸ்ட் அண்ட் தென் ஃபான்ட் நேம். நேம்ன்றது எல்லா கண்ட்ரோல்ஸ்க்குமே இருக்கும். நேம் தான் வந்து அதனோட ஐடென்டிஃபிகேஷன். இங்க வந்து ஃபார்ம் 1 அப்படின்றது அதனோட நேம். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஈவன் ப்ரோகிராமர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நேமை சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகே சோ பேக் கலர், ஃபோர் கலர், லெஃப்ட் அலைன்மெண்டா, ரைட் அலைன்மெண்டா எல்லாமே அதனோட ப்ராப்பர்ட்டிஸ். So this is a special form or a example form idu idhula vandu pathinga na nama rendu label use pannirukom, rendu text box use pannirukom, and we have used one button. Ipa nama register number and name kuduthu okay kudutha maybe adu pe store aagalam alladhu avangalukana data edhavadhu display aagalam. Indha maari nama vandu or example program seiyalam. Idhu vandu label and text box. Okay, and the next control is the list box. List box um combo box um kittatitta onnu daama, but combo box la ungalku ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் லிஸ்ட் டவுன் ஆகும். இதுவே காம்போ பாக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்து ஒரு ஆரோ இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லிஸ்ட் பாக்ஸ் எப்பவுமே டிஸ்பிளே ஆகாது. நீங்க செலக்ட் பண்ணும்போது மட்டும் அந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது மட்டும் இது கீழே அப்படி டவுன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க சூஸ் பண்ண உடனே இந்த லிஸ்ட் பாக்ஸ் திரும்ப போய் ஹைட் ஆயிக்கும். ஓகே, பட் வேற இந்த இடத்துல லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது திஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே எ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். எப்பவுமே அது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஹிடன்லாம் ஆகாது. அதுலேருந்து யூசர் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஐட்டமாக அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அதில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே லெஃப்ட் ரைட்டுக்கும் டாப் பாட்டமுக்கும் ஸ்க்ரோல் பார் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் த வெர்டிக்கலுக்கு ஸ்க்ரோல் பார் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. செலக்டட் இண்டெக்ஸ், செலக்டட் ஐட்டம், மல்டி காலம், செலக்ஷன் மோட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கிளியரா புரியும். அண்ட் மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் டாட் ஆட், ஒரு நியூ ஐட்டம் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு ஐட்டம்ஸ் டாட் ஆட், ஐட்டம்ஸ் டாட் இன்சர்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஆடுன்றது வந்து ஐட்டம் கடைசியில போய் ஆட் பண்ணும். பட் இன்சர்ட் அப்படின்றது உங்களுக்கு நடுவுல எந்த பொசிஷன்ல எந்த லொகேஷன்ல வேணுமோ அந்த லொகேஷன்ல போய் இன்சர்ட் பண்ணும். ஐட்டம்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நம்ம லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஐட்டம்ஸ் டாட் கிளியர் அப்படின்னா இட் வில் ரிமூவ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ வி ஹாவ் ஃபோர் மெத்தட்ஸ், ஐட்டம்ஸ் டாட் ஆட், இன்சர்ட், ரிமூவ் அண்ட் தென் கிளியர். எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் தி ஃபார்ம் ஒன். நம்ம ரெண்டு பட்டன் போட்டிருக்கோம், ஆட் அண்ட் கிளியர். ஓகே, ஸோ லிஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஆரஞ்ச் இது வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. கிளியர் கொடுக்கும் போது எல்லாமே கிளியர் ஆகுது. இதுல வந்து நம்மளுக்கு அது ஆட் ஆன அவுட்புட் வரல. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு த்ரீ ஐட்டம்ஸ் இருக்கிறது மட்டும்தான் லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. கிளியர்னு கொடுக்கும் போது நாட் சிங்கிள் ஐட்டம் இல்ல, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவாமா, சோ திஸ் இஸ் தி இப் பட்டன் ஒன் இஸ் கிளிக்குடு அப்படின்னா நியூ ஐட்டம் ஆரஞ்சுன்றது லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். பட்டன் டூ கிளிக் ஆகும் போது ஆல் தி ஐட்டம்ஸ் இன் த லிஸ்ட் வில் பி கிளியர். ஓகே, இதுதான் வந்து லிஸ்ட் பாக்ஸ். மோஸ்ட்லி வந்து யாருமே லிஸ்ட் பாக்ஸுக்கு பதிலாக மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் தே யூஸ் தி காம்போ பாக்ஸ் ஒன்லி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ பட்டன் அண்ட் குரூப் பாக்ஸ். நம்ம செக் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, செக் பாக்ஸும் ரேடியோ பட்டனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலின்னு நம்ம சொல்லலாம்.
இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ரேடியோ பட்டன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் வில் அலௌ த யூசர் டு செலக்ட் எ பர்டிகுலர் ஆப்ஷன். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். பட் செக் பாக்ஸ்ல நீங்க மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி இப்ப நிறைய ரேடியோ பட்டன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப ஒரு சில ரேடியோ பட்டன்ஸை மட்டும் நீங்க தனியா எடுத்து குரூப் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப வந்து நீங்க ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு நமக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எஸ் ஆர் நோன் இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்தியன்றதுக்கு எஸ் ஆர் நோன்றத நீங்க தனியா குரூப் பண்ணி நேஷனாலிட்டி அப்படின்னு போட்டு நீங்க குரூப் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு ரேடியோ பட்டன்ல இருந்து ஏதாவது ஒன்ன வந்து யூசர் சூஸ் பண்ணுவாங்க. அனதர் திங், ஆர் யூ எ பிஹெச்டி ஹோல்டர் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அனதர் க்வெஸ்சன். அதுல வந்து எஸ் ஆர் நோ இருந்தது அப்படின்னா அதை நீங்க தனியா குரூப் பண்ணிக்கலாம். அதுக்காக இருக்கிறது தான் குரூப் பாக்ஸ். இப்ப நீங்க ஒரே ஃபார்ம்ல ஒரு ஃபோர் ரேடியோ பட்டன்ஸை தனித்தனியா அப்படியே காமனா போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஃபோர்ல இருந்து தான் உங்களால ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். பட் நீங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆபரேஷனுக்காக நீங்க வந்து ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் டூ ரேடியோ பட்டன்ஸை ஒரு குரூப் பாக்ஸ்ல போடுவீங்க, அனதர் டூ ரேடியோ பட்டன்ஸை அனதர் குரூப் பாக்ஸ்ல போடுவீங்க. அப்படி நீங்க போடும்போது உங்களால அந்த ரெண்டுல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ குரூப் பாக்ஸ் இஸ் யூஸ்டு டு குரூப் மோர் தென் ஒன் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாருங்க, ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து VB.NET ப்ரோக்ராமிங் கொடுத்தாச்சு, வி ஹாவ் த்ரீ ரேடியோ பட்டன்ஸ். சோ இது வந்து குரூப் பாக்ஸ் ஒன்குள்ளார இருக்குது. இதே மாதிரி வித் இன் அ ஃபார்ம்ல நீங்க குரூப் பாக்ஸ் டூன்னு போட்டு அனதர் ரேடியோ பட்டன் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, சோ இஃப் ரேடியோ பட்டன் 1. செக்டு அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன்னு மாத்துறோம். அதுவே ரேடியோ பட்டன் 2 நம்ம வந்து கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சிமிலர்லி இந்த இடத்துல டைம்ஸ் நியூ ரோமனுக்கு பதிலாக ஏரியல்னு கொடுப்போம் கோடிங்ல. சிமிலர்லி ரேடியோ பட்டன் 3. செக்டு அப்படின்னு சொன்னாக்கா, த கோடிங் வில் பி இம்பாக்ட் கமா 12. ஓகே, சிமிலர்லி ரைட் த கோட் ஃபார் ஏரியல் ஃபாண்ட் இன் ரேடியோ பட்டன் 2 அண்ட் இம்பாக்ட் ஃபாண்ட் இன் ரேடியோ பட்டன் 3. ஸோ இப்போ நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு நீங்க எந்த ரேடியோ பட்டனை நீங்க கிளிக் பண்றீங்களோ அதுக்கான ஃபாண்ட்டுக்கு வந்து உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் த ரேடியோ பட்டன் அண்ட் தி குரூப் பாக்ஸ். செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம், அதனால நீங்க அதை வந்து நீங்க தனித்தனியா குரூப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ரேடியோ பட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு ஆப்ஷன்னா சூஸ் பண்ணணுன்றதால யூ ஹாவ் டு குரூப் இட். ஓகேவாமா? அண்ட் த லாஸ்ட் கண்ட்ரோல் இஸ் தி பிக்சர் பாக்ஸ். பிக்சர் பாக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க எப்படி ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றீங்களோ அந்த மாதிரி உங்க ஃபார்ம்ல நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் தி பிக்சர் பாக்ஸ். இதுல நீங்க பிஎம்பி இமேஜ், ஜிஃப், ஜேபெக் ஃபார்மேட், எது வேணா நீங்க அதுல இமேஜஸ் டிஸ்பிளே பண்ண முடியும். ஜஸ்ட் யூ டிராக் அண்ட் டிராப் த பிக்சர் பாக்ஸ் அண்ட் நீ கேன் சூஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அதனோட பிக்சர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில நீங்க வந்து எதை வேணாலும் டிசைன் டைம்லயே நீங்க சூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லை, எனக்கு அது வந்து ரன் டைம்ல நான் சொல்லக்கூடிய இமேஜ் அங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் த கோடிங். பிக்சர் பாக்ஸ் 1.இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ்.ஃப்ரம் ஃபைல், எங்க இருந்து லொகேஷன், டிகோலன்ல ஃபிளவர்ஸ்ல rose.gif. அப்படின்னா இங்க நம்ம போட்டிருக்கிற இந்த சிஸ்டம் இமேஜ் வந்து நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அது ரோஸ் பிக்சரா மாறிடும். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் த பிக்சர் பாக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so this is all about your basic components in the or basic controls or basic tools in your .NET C# Windows programming la nama vandu ella vidamana basic controls vandu nama paathirukom. So what are all the controls we have discussed appdin solli nama vandu paathom sonnaga, we have discussed about the button, checkbox and then combo box, label and list box, text box paathom, radio button and group box paathom, and finally we have seen the picture box. Okay, so in the next video we will be discussing about the advanced controls. Thank you students.